ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிக்ஸ் டு கிராக் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் டாப்பிக்கில் எல்சிஎம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்சிஎம் வேர்ட் ப்ராப்ளமில் வித் ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, வித்வுட் ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற டாபிக் பார்த்தோம். ஸோ ஒரு குயிக் ரிகேப் சொல்கிறேன். ஒரு கொடுத்துருக்க ப்ராப்ளமில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ன்றனால ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்களா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதா. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் அப்படின்ற வேர்டு இருந்துச்சு, கீவேர்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்காக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரி, ஓகே. அதில் வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்ற வேர்டு இருந்தது அப்படின்னா எந்த நம்பரால் டிவைட் ஆயிருக்கோ, ஓகேங்களா, டிவைடட் பைன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ரெண்டு மூணு நம்பரோ இல்லை நாலஞ்சு நம்பரோ கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் டைரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம எழுதிடலாம். இல்லை வித் ரிமைண்டர் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த எந்த எவ்வளோ ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிமைண்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ப்ராப்ளம் பாருங்கள். த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 5, and 6 லீவ்ஸ் ரிமைண்டர் 1, 2, and 3 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த நம்பர்ன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எதால் டிவைட் பண்ணியிருக்காங்க, 4, 5, 6 அதில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்கே லீஸ்ட் நம்பர்ன்ற கீவேர்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விச் வென் டிவைடட் பை 4, 5, and 6 லீவ்ஸ் ரிமைண்டர் 1, 2, and 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்போதும் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த நம்பர்ஸ், 4, 5, 6 இந்த மூணு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். நான் ட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். என்ன ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு 5 இருக்குது, 6 இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த 5ன்ற வேர்ட், இந்த 5ன்ற நம்பரோ 10ன்ற நம்பரோ வந்திருந்தாலே ஒன்று அதோட எண்டிங் டேர்ம் என்னவாக இருக்கணும், 5ஆக தான் இருக்கணும், இன்னும் இல்லைனா 0ஆக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா என்னோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல ஒன்று 5ஆக இருக்கணும் இல்லைனா 0ஆக இருக்கணும். 5ஆக இருக்க சான்சஸ் இருக்கா, இல்லை. ஏன்னா 6 டேபிளையும் 4 டேபிளையும் எந்த நம்பரும் 5ஆல முடியாது. ஸோ இது சான்ஸ் இல்லை, அப்போ 0ல தான் முடியணும். ஓகே, அப்போது நம்ம இப்போ இங்கே செக் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 6 5ஸாக என்ன 30. ஓகே, அடுத்து 30 வந்து 5 டேபிளில் போகும், 6 டேபிளில் போகும், பட் 4 டேபிளில் வராது. அப்போ என்னோட எல்சிஎம் 30 கிடையாது. அடுத்து 6 10s are எவ்வளோ 60. 60ன்ற நம்பர் 5 டேபிளையும் போகும், 4 டேபிளையும் போகும், 6 டேபிளையும் போகும். ஸோ என்னோட எல்சிஎம் எவ்வளோ 60. ஏன் 6 எடுத்திருக்கேன்னா, இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஏதோ அதை தான் எடுக்கணும், அதனால 60 எடுத்திருக்கேன், சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் மை எல்சிஎம், 60. நீங்கள் நார்மல் மெத்தட் படி பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு உங்களோட எல்சிஎம் அதுதான் வரும். என்னவா வரும் உங்களோட எல்சிஎம், 4, 5, 6 2 டேபிளில் வருமா? ஓகேவா? 2 டேபிளில் வந்தால் இது 2 டைம்ஸ், இது 5 டைம், இது 3 டைம். ஓகே, இது மற்றபடி இது மூணுக்குமே எந்த காமன் டேர்மும் கிடையாது. மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4, 5s are 20, 23s are 60. ஸோ 60 இஸ் மை எல்சிஎம். ஓகே, இப்போ நான் என்னோட எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 60ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வாட் ஆர் மை ரிமைண்டர்ஸ், 1, 2, and 3. என்னோட எல்சிஎம் டிவைடட் பை நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 4, 5, 6. என்னோட ரிமைண்டர் என்னெல்லாம், -1, -2, -3. இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வரும்போது எந்த நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர்ஸ்னால ஒரு இப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 ரிமைண்டர் வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 5ஆல் டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டர் வருதுன்னு சொல்கிறாங்க, அதால் நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3 ரிமைண்டர் வருதுன்னு சொல்கிறாங்க, அதால் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4 - 1 is 3, 5 - 2 is 3, 6 - 3 is 3. ஸோ என்னோட காமன் ரிமைண்டர் எவ்வளோ வருது, 3 வருது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுன்னா, என்னோட எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட எல்சிஎம் எல்சிஎம் எவ்வளோ, 60. ஸோ எனக்கு இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி என்னோட காமன் ரிமைண்டர் எவ்வளோ வருது, 3 வருது. இதில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன, 57. ஸோ தட் இஸ் மை ஆன்சர், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வரும்போது நம்ம முதல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி எந்தெந்த நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் நம்பரோட ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு காமன் ரிமைண்டர் மாதிரி ஒன்று வந்துடும். அந்த காமன் ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணும், எல்சிஎம்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும், 57. ஸோ இந்த 57 இப்போ கொடுத்துருக்க ஒரு நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்தந்த ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்க செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. 57 நான் என்ன பண்ணேன், 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும், 1, 4, 16, 4 டைம்ஸ் சாரி 17
சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் ஒன், என்னோடய ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கு, ஒன் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி 57 ஃபைவால் டிவைட் பண்ணுறேன், ஓகேங்களா. டென், சாரி, ஒன் டைம் ஃபைவ் செவன், அகெயின் ஒன் டைம் ஃபைவ், ரிமைண்டர் இஸ் டூ. ஓகேவா, அதே மாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் சார், ஓகேங்களா. நைன் ஃபிஃப்டி ஃபோர், ரிமைண்டர் இஸ் த்ரீ. ஸோ என்னோட ஒரு ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ மை ஆன்சர் இஸ் 57. இதுதான் ப்ரொசீஜருங்க. இப்போ அடுத்து சம் பாருங்கள். ஓகே, ஃபைன் த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் விச் வென் டிவைடட் பை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் ஒன் டூ த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி. போன சம்மே தான், பட் ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபைன் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்ஸ். ஸோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்? லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் எது? 9999. இதுதான் என்னோட லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர். இதுதான் என்னோட லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ ஏற்கனவே எனக்கு தெரியும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இதோட எல்சிஎம் எனக்கு என்ன, சிக்ஸ்டி தான் இதோட எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி. ஏன் டேரெக்டாக போட்டேன்னா, போன ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அதுதான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட ரிமைண்டர் என்னவா இருக்குது? ஒன் டூ த்ரீயாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, காமன் ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஃபோர் மைனஸ் ஒன் இஸ் த்ரீ, 5 minus 2 is 3, அதே மாதிரி 6 minus 3 is 3. ஓகே, என்னோட காமன் ரிமைண்டர் எவ்வளோ? 3. ஸோ போன ஸ்டெப், போன சம் மாதிரி அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எப்போதும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்சிஎம்மை எதால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். 9999. ஸோ ஒன் டைம் 60, 939, அகெயின் 6 டைம்ஸ் 360, ஓகேங்களா. 939, அகெயின் 6 டைம்ஸ் 360, மை ரிமைண்டர் வில் பி 39. ஓகே, இப்போது இந்த லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டரை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து என்னவாகும், 60 கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆகிடும். பாருங்கள், 9999 - 39 இஸ் ஈக்குவல் டு 9960, ஓகேங்களா. இந்த 9960 நான் 60 டிவைட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், 60 9960. ஸோ ஒன் டைம் 60 396, ஓகேங்களா. மறுபடி 6 டைம்ஸ் 360 360, மறுபடி 6 360, த ரிமைண்டர் இஸ் 0, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பரை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும், இந்த லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அதால் நம்ம மைனஸ் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த நம்பர் என்னவாயிடும், எல்சிஎம்மால் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் நம்பர் ஆகிடும். ஓகே, இதுவரை ஓகே. இப்போ நார்மலாக ஓகே, ரிமைண்டரே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ரிமைண்டர் இருக்குது? நம்மளுக்கு 3 ரிமைண்டர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9960 த்ரீயை மைனஸ் பண்ண போகிறோம். எதை மைனஸ் பண்ண போகிறோம்? ஒரு ஒரு ரிமைண்டராக மைனஸ் பண்ணலை, நம்ம அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து ரிமைண்டர் மைனஸ் பண்ணி வச்சுக்கோல, அந்த காமன் ரிமைண்டர் எடுத்து நம்ம இதில் மைனஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் மை ஆன்சர்? 9957 இஸ் மை ஆன்சர், ஓகேங்களா. 9957 இஸ் மை ஆன்சர், ஓகேங்களா. ஓகே, சூப்பர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம இப்படி தான் சம்ஸ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.